நண்பர்களே, மத்திய அரசு ஊழியர்களுக்கெல்லாம் ஒரு நற்செய்தி. மத்திய அரசு வெளியிட்ட ஒரு சில முக்கியமான தகவல்களை இந்த பதிவில் பார்க்கலாம். 1/1/2004 முன்னர் பணி நியமனத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு, ஆனால் 1/1/2004 அன்று அல்லது அதற்கு பிறகு அரசு பணியில் சேர்ந்த மத்திய அரசு ஊழியர்களுக்கு மோடி அரசிடமிருந்து இன்ப தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியம் பெறுவோர் நலத்துறையின் அறிவிப்பில் தான் இந்த குட் நியூஸ் இடம்பெற்றுள்ளது. அதாவது 1/1/2004 முன்னர் நியமனம் பெறுவதற்கான தேர்வு முடிவடைந்தது. ஆனால் ஏதோ காரணங்களுக்காக 1/1/2004 அல்லது அதற்கு பிறகு சேவையில் சேர்ந்த அனைத்து மத்திய அரசு ஊழியர்களும் இப்பொழுது மத்திய சிவில் சேவைகள் அதாவது ஓய்வூதியம் 1972 விதிகளின் கீழ் ஓய்வூதிய பலன்களை பெற முடியும். NPS எனப்படும் தேசிய ஓய்வூதிய முறை திட்டத்தின் கீழ் இவர்கள் வர தேவையில்லை. பணியாளர் பொதுத்துறைகள் மற்றும் ஓய்வூதிய அமைச்சகத்திற்கான இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் வெளியிட்ட ஒரு அறிக்கையில், இந்த உத்தரவு 2004 முன்னர் பணி நியமனம் செய்யப்பட்ட மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு ஆப்ஷனை அளிக்கிறது. அவர்கள் மத்திய சிவில் சர்வீசஸ் அதாவது ஓய்வூதிய விதிகள் 1972 பலனை பெறலாம் அல்லது தேசிய ஓய்வூதிய முறையிலேயே தொடரலாம். அது அவர்களின் விருப்பமாகப்படுகிறது. இருப்பினும் இந்த ஆப்ஷனை பயன்படுத்த கடைசி தேதி 31/5/2020 என்றும் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிர்ணயிக்கப்பட்ட தேதிக்குள் தங்கள் விருப்பத்தை தேர்ந்தெடுக்க தவறியவர்கள் தொடர்ந்து தேசிய ஓய்வூதிய முறையின் கீழ் தான் வருவார்கள். மத்திய அரசின் இந்த உத்தரவு பல மத்திய அரசு ஊழியர்களுக்கு நிம்மதியை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்களில் சிலர் 1972 CCS அதாவது ஓய்வூதிய விதிகளின் கீழ் தங்களை கொண்டு வர நீதிமன்றங்களை நாடியிருந்தனர். ஏனெனில் அந்த ஓய்வூதிய திட்டத்தில் தான் பலன்கள் அதிகமாகும். தற்போது மத்திய அரசு இந்த ஓய்வூதிய திட்டத்தை தேர்ந்தெடுக்க ஆப்ஷனை கொடுத்திருப்பது வரவேற்கத்தக்கதாக உள்ளது. மத்திய அரசின் இந்த திட்டம் குறித்து உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.